வித்தியாசமான கோணம், சுவாரஸ்யமான அணுகுமுறை, புதிய பார்வை, வரைகலை மாயங்கள் என இதுவரை அறிந்திராத பிரம்மாண்ட வடிவில் செய்திகளை வழங்க வருகிறது உண்மை செய்திகளின் ஒற்றை அடையாளம் நியூஸ் தமிழ் 24/7. நிறைய பேருக்கு தெரியாது போல, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கே தெரியாது, மேபி எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி இருந்திருக்கலாம். எனக்கு இப்போ இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னே தெரியாது. எனக்கே ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்க்கும்போது, ஸ்க்ரோலில் பார்க்கும்போது வந்துச்சு, சரி இப்படி ஒரு படம் நடிக்கிறார் போல். அவர் ஹீரோ யார் இல்லை, கொஞ்சம் பேர் டக்குன்னு பேர் மறந்து போச்சு, அசோக் செல்வன். அசோக் செல்வனோட படம் அப்படின்னு நினச்சேன், பட் அசோக் செல்வனோட படம் இல்லை, கம்ப்ளீட்டாக டேரக்டரோட படம், டேரக்டரோட படம் அவரோட. நான் அசோக் செல்வன் தான் ஹீரோ, ஃபுல்லாக அவர் தான் இருப்பார்னு நினச்சேன். நான் அந்த ஃபஸ்ட் லுக் அப்போ பார்த்தப்போ, பட் அப்படி கிடையாது. இந்த படத்தில் எல்லோரும் நிறைய பேரோட, நிறைய பேருக்கு ஒரு ஸ்டோரி, நிறைய பேரோட ஸ்டோரி காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு சான்ஸாகவும் இதை அமையும் இல்லையா இந்த படம்? ஆ, செம்மையாக அமையும். இருக்கும் ஏன்னா ஜெய்பீம் அவருக்கு ஒரு செம்ம ஃபியூச்சர் இருக்கும், செம்ம ஆக்டிங் இருக்கும் அவருக்கு இருக்கும். அசோக் செல்வன் சொல்ல தேவையில்லை, அவர் படம் பண்ணுற படம்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த படம் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும், ஏன்னா அவரோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. பிடிக்காத விஷயம்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கப்பா. பிடிக்காத விஷயம், அதாவது ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம், அதாவது கேமரா அண்டி இல்லை ப்ரோ, அது மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சு, கிடையாது எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் வந்து அவங்களுக்கு மொதல் படம் மாதிரியே இந்த டீமுக்கு இல்லை, இல்லை இந்த டேரக்டருக்கு மொதல் படம் மாதிரியே இல்லை. ஏதோ ஆல்ரெடி நிறைய படம் எடுத்துகிட்டு வந்த ஒரு மாதிரி இருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. ஓகே, மொதல் இப்படி ஒரு ஸ்டோரி யோசிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும், அப்படி யோசிச்சிருக்காரு. மியூசிக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நிறையா ஒரு பாட்டு நல்லா குத்து பாட்டு அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் இருக்காது அந்த மாதிரி சாங்ஸு, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் சாங்ஸ் இருக்காது, ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கும். அந்த ஒரு பாட்டு வந்துட்டு எல்லாரோட லைஃப்பை பற்றி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும். ஹீரோயினோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஹீரோ ஹீரோயின் சொல்ல முடியாது இந்த படத்தில், எல்லாருக்குமே இந்த படத்தில் ஹீரோ இவங்க தான், ஹீரோ இவங்க தான், ஹீரோயின் இவங்க தான், வில்லன் இந்த மாதிரி ஒரு காமெடி இருக்காது படத்தில், அது சொல்லலாம். காமெடி இருக்காது. கிளைமேக்ஸ் வேறு லெவல் இருக்கும். கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காரு? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரை எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் பயங்கரமான சினிமா ஃபேனு, எந்த படம் இருந்தாலும் பார்ப்பேன், ஒரு மொக்க படம் இருந்தாலும் அது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டென்ட் பார்ப்பேன். சம படம் அது இல்லை, புது டேரக்டர் எடுத்திருக்காரு. நம்ம புது டேரக்டர் மாதிரி தெரியாது எனக்கும், புது டேரக்டர்னு இப்போ சொல்லி தான் தெரியும். நான் வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன், விஷால் வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு, இவருக்கு ஒரு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். லவ் சீன்ஸ் தான் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு, நல்லா தான். என்ன படம் பண்ணுறீங்க? என்ன சொல்ல போயிருக்கேன். ஓகேவா, எல்லோரும் கேன்சல் பண்ணிடுவீங்களா? இல்லை, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிக்கும், இது வந்து ஃபேமிலி ஸ்டோரின்றதுனால கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி, அதாவது லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஸோ இந்த படத்துக்கு லவ்வர்ஸ் கேட்டகரியிலேருந்து அவங்கெல்லாம் வந்து பார்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா இந்த படத்தில்? ஏன்னா இப்போ ரொமான்ஸ் மூவிஸ் தான் மோஸ்ட், படத்தில் ரொமான்ஸ் காமெடின்னு இல்லை, பட் ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி தெரியல, பட் ஆனால் ஃபேமிலி ஸ்டோரி தான், ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அந்த இதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆ, இவங்க நல்லா பண்ணியிருக்காரு, மணிகண்டன் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் இந்த ஹீரோவை தவிர வேறு எந்த ஹீரோ நடிச்சிருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இவரே நல்லா தான் பண்ணியிருக்காரு. இல்லை, வேறு எந்த ஹீரோ நடிச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹீரோன்றது இது கான்செப்ட் இல்லை, இங்கே வந்து யார் நடிச்சிருந்தாலும் சொல்ல வர கான்செப்டை சொல்லிட்டாங்க, அது போ கரெக்டாக கான்செப்ட் மக்களுக்கு ரீச் ஆகுது. ஸ்டோரி போர் அடிக்காமல் போகுதா இல்லை போர் அடிக்கும்? போர் தான், போர் தான், வேறு சொல்ல முடியல. ஜெய்பி மணிகண்டன் ஆக்டிங், அசோக் செல்வன் ஆக்டிங், நாசர் சார் ஆக்டிங் எடுத்துக்கலாம். ஓகே, நாசர் இப்படி காமெடியாக போகுதா இல்லை சீரியஸாக போகுதா? நார்மலாக காமெடி தான், சீரியஸாக நார்மல். ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா இல்லை யங்ஸ்டர் செட் ஆகுமா? இப்படி நார்மல் செட் ஆகும், நார்மலாக இருக்கும், நார்மலாக இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஒரு சரிசமா பிரதர் இருக்கு, எதுவும் போர் அடிக்கல, எல்லாமே பிடிச்சிருக்கு பிரதர், எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு படத்துல. இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும் பிரதர் டேரக்டர் எல்லாருமே.
இந்த இந்த படத்துக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்கள இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ண பார்ப்பாங்க. ஹீரோயின் எப்படி ஆக்டிங் பண்ணாங்க? அதற்கு இது இவங்க சரியாக நினச்சாங்க, இவங்க சரியில்லைன்னா சொல்லி எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் படத்தில். அது அது அவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு இடத்துல, அந்த மாதிரி தான் இருக்கு. பாட்டுலாம் அவ்வளோவா சப்பரம் கிடையாது, ஏதோ பண்ணியிருந்தாங்க சூப்பராக ஃபீல் பண்ண நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பர்சனல். அதெல்லாம் சரிங்க, ஆனால் படம் நல்லா இருக்கு. அபிஹாசன் அப்படின்னு அபிஹாசன் நாசர் பையன் நாசர், ஆ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க. நல்லா மணிகண்டன் ஜெய்பி மணிகண்டன் அவரும் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. இந்த படத்தில் ஹீரோவை தவிர வேறு எந்த ஹீரோ நடிச்சிருந்தா நல்லா? இந்த படத்தில் நாலு பேருமே ஹீரோங்க. இல்லை வேறு எந்த ஹீரோ நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லை எனக்கு சொல்ல தெரியல, சொல்ல தெரியல. ஐயோ போதும் போதும். எந்த மாதிரி உங்களுக்கு லைக் பண்ணியிருந்துச்சு? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர எல்லா சீன்ஸுமே செம்மையாக பிடிச்சிருக்கு. செம்ம படம் நல்லா பண்ணியிருக்காரு விஷால் வெங்கட். ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு, இந்த டேரக்டர் இப்போ தான் கேள்விப்படுறேன். யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? எல்லாரோட ஆக்டிங்குமே எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் தான் நல்லாயிருக்கு, இவங்களோட ஆக்டிங் தான் நல்லாலன்னு சொல்ல முடியாது. நான் சார் அசோக் செல்வன் எல்லாரோட ஆக்டிங்குமே செம்மையாக இருக்குது. சாங் சீக்வன்ஸை பொறுத்தவரைக்கும் நல்லா, சாங்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு சாங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் படத்துலேயே. சாங்ஸ் அவ்வளோவா இல்லை, ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சீன் பை சீன் போயிட்டே தான் இருக்கும். சாங் அவ்வளோவா இல்லை, ஒரு சாங் தான் இருக்குது. யாரெல்லாம் இந்த மூவி பார்க்கலாம்? ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். 18+ அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருக்குமே புரியும் படம். இந்த படத்தில் இருக்க ஹீரோ தவிர வேறு ஹீரோ நடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு சொன்னால் எந்த ஹீரோ சொல்லுவீங்க? இல்லை அப்படி இல்லை ப்ரோ, இது வந்துட்டு பெரிய ஆக்டர் வச்சு தான் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. யார் நடித்தாலுமே ஹிட்டு, டேரக்டரோட மெயின்லி இந்த டேரக்டரோட கதை டேரக்டரோட சீன் தான் அப்படி இருக்கு. இவங்களால தான் ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, டேரக்டர் தான் தெரிவார் இந்த படத்தில் பார்க்கும்போது. அது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் படம் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. அது நல்லா இருக்கு, கூட்டமே இல்லை படத்தில். பட் ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு தான் மக்கள் ஆதரவு தரும். டேரக்டர் சூப்பராக இருந்திருக்காரு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பர் சார். மியூசிக்லாம் மியூசிக்லாம் எப்படின்னா அது படத்துக்குள்ளேயே ட்ராவல் ஆகுது, ஒரு எதுவுமே தெரில, அதாவது போர் அடிக்கலாம் இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிரதர் இது ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி வாழறாங்கன்றதை பற்றி ஒரு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இப்படி தான் வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விட்டு கொடுத்து போனோம். இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், நாலு பேருக்கு ஒரு விஷயம் வந்து அவங்கள மாற்றோம். அதுதான் படமே எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு படம். எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பார்க்கலாம் பிரதர், நல்ல படம். இந்தமாரி படத்துக்கு ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் புதுசாக வரும் படம் இல்லையா, அதை பார்க்கும்போது தான் இந்தமாரி புதுசாக ஆகிடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தோணும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங்கில் எப்படி? ஆக்டிங்லாம் சூப்பராக இல்லை. நாசர் சார் தான் இன்கேஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே நல்லா இருக்கு. கேஎஸ் ரவிக்குமார் நல்லா மெசேஜ் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா இருக்கு. ஓகே ஹீரோ ரோல் ரவுரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பர் மணிகண்டன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. போர் அடிக்காமல் போகுதா படம்? ஓரா ரொம்ப சூப்பராக இருக்கும், 2 times 3 times கூட பார்க்கலாம், நோ ப்ராப்ளம், சூப்பராக இருக்கும். ஓகே தேங்க்யூ. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.